வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 7 மாத கடினமான காலத்தை வைராக்கியத்தோடு கடந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா. இந்த 7 மாதத்தில் சொத்து வழக்கில் மேல்முறையீட்டில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 7 மாத கால அரசியல் நிலவரங்கள், 7 மாதத்தில் ஆட்சி நடந்த விதம், அதிமுக நடந்த விதம், இவை உள்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு என்பது நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களிடம் இணைந்திருக்கார். வாருங்கள், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த விடுதலை, தமிழக முதலமைச்சராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய விடுதலை தமிழக அரசியலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த அடிப்படையில்? அவர் விடுதலை பெற்றுவிட்டார் என்பதே பெரிய மாற்றத்திற்கான அடையாளம் அதிமுகவை பொறுத்தவரை. ஆனால் அரசியலில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும்? அரசியலில் மாற்றம் ஏற்படுவது, அவர்கள் தேர்தலை சந்திக்க முடியாது, தேர்தலில் நிற்க முடியாது, அவர்கள் தண்டனை பெறுவார்கள், சிறைக்கு போவார்கள் என்று கருதி கொண்டிருந்தவர்களுடைய கனவில் இன்றைக்கு கல் விழுந்திருக்கிறது. அவர்கள் இப்போ ஒரு நடுக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், நம்பிக்கையற்று போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும். கண்டிப்பா இந்த 7 மாத காலமாக அதிமுக ஆட்சி நடந்த விதம், அதாவது இதற்கு முன்னால் முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த போதும், முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருந்த போதும், இந்த 2 காலத்துக்கான வித்தியாசம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அம்மா வந்து ஒரு வல்லமை உள்ள தலைவர், அளக்க முடியாத ஆற்றல் அவரிடத்தில் இருக்கிறது. எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு தகுதியும் ஆளுமையும் உள்ள தலைவர் அவர். அவர் இருந்த இடத்தில் ஓபிஎஸ் இருந்தார் என்பதை தவிர வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சோ, ஆளுமை இல்லாத முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார். அம்மாவுக்கு நிகர் அம்மா தான். அவங்க இருக்க முடியல, அவருக்கு அவர் அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தார். இந்த 7 மாத கால ஆட்சி அப்படிங்கிறது இதற்கு முன்னால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ஆட்சியை விட ஒப்பிடவே முடியாத விஷயம். ஏன் அப்படிதான் நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த இப்ப இருக்கக்கூடிய 7 மாத கால ஆட்சி, 7.5 மாத கால ஆட்சி, அதாவது நாங்க எல்லாருமே துயரத்தில் இருந்தோம், நாங்கள் எல்லோரும் துக்கத்தில் இருந்தோம், எங்களை ஒரு வேதனை விரட்டிக்கொண்டே இருந்தது, அடையாளம் சொல்ல முடியாத இனம் வெறியாத ஒரு சோகத்துக்குள் நாங்கள் ஆழ்ந்திருந்தோம். அதனால ஒரு வித்தியாசம் உங்கள் கண்ணுக்கு தெரிந்திருக்கலாம். அதனால ஆட்சியில் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இல்ல, 7 மாத காலம் முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்க முடியாவிட்டாலும் அந்த ஆட்சியையும் கூட வழிநடத்தியது அவர்தான் என்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் அனைவரும் சொல்கிறார்கள். ஆமா, சொல்லலாமே. அப்புறம் இயல்புள்ள வித்தியாசம் இருக்கக்கூடாது தானே? ஜெயலலிதாவே முதலமைச்சராக இருக்கிறதுக்கும் ஜெயலலிதாவோட வழிகாட்டுதல் அப்படின்னு ஆட்சி நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. தலைமை கழக சொற்பொழிவாளர் நானும் பேசுறேன், இன்னொரு சொற்பொழிவாளரும் பேசுறாரு, அதுக்கு வித்தியாசம் இருக்காதா? உங்களுடைய வழிகாட்டுதல் படி ஒருத்தர் தயாரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இருக்காது. நீங்க பேசுறதுக்கும் நிச்சயமா வைரம் வைரமாகத்தான் இருக்க முடியும், கோமேதகம் கோமேதகமாகத்தான் இருக்க முடியும். அதன் அதனுடைய இயல்பை அதன் அது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். அம்மா வந்து அவங்களுடைய ஆளுமை, அவர்களுடைய அளக்க முடியாத ஆற்றல், அவருடைய கண்டிப்பு, அவருடைய கண்காணிப்பு, அம்மா அவருடைய ஆற்றலுக்கு நிகர் இல்லை இல்லை, அதை நீங்க அதோட யாருடைய ஒப்பிடக்கூடாது. இந்த தீர்ப்பு வந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலையை, ஒரு முழுமையான நிம்மதியை உங்களுக்கு கொடுத்திருப்பதா நினைக்கிறீங்க? ஆமா. இதுல வந்து ஒரு மேல்முறையீடுக்கு செல்ல போகிறோம் என்பதும், இதுல வந்து சில கோளாறுகள், குளறுபடிகள், கணக்கீடுல வந்து தவறுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள், இன்னும் சில பல அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியா உட்பட தங்களுடைய ஆட்சேபங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு ஒரு உறுத்தலாக இல்லை? ஆச்சாரிய பேரே ஆச்சாரியா, ஆச்சாரியா அப்படி சொல்லுதில் ஒன்னும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. கணக்கில் தவறு இருக்குன்னா அது நீதிபதியினுடைய மைதானத்தில் இருக்கிற பந்து, அதை பற்றி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தீர்ப்பு வந்தாச்சு, நாங்க விடுதலை பெற்றாச்சு, நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தாவிட்டு இருக்கோம். 22ஆம் தேதி அனைத்து எம்எல்ஏக்களுடைய கூட்டம் அதிமுக கூட்டியிருக்கிறது. அன்றைக்கே பதவியேற்கலாம், இல்லாட்டி அதுக்கு 1-2 நாட்கள் முன்பு முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுபோன்ற மேல்முறையீட்டுக்கு செல்லலாம் என்பதும் எதிர்க்கட்சிகளுடைய தொடர் குற்றச்சாட்டு விமர்சனங்களும் ஒரு தடைக்கல்லாக இல்லையா? இல்லையே, அவங்க மேல்முறையீட்டுக்கு செல்லலாம், அவ்வளவுதான். மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளுமா, அதில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு சாதகமான சூழல் இருக்கிறதா, அதெல்லாம் எங்களை பொறுத்தவரையில் பாதிக்காது. இந்த ஜெயலலிதாவுடைய விடுதலை என்பது அதிமுகவுக்கான ஒரு பெரிய நிம்மதி, அவருக்கான ஒரு பெரிய விடுதலை அப்படிங்கறத தாண்டி அரசியல் ரீதியாகவும் தமிழகத்தில் கட்சிகளை வந்து 2 பக்கம் நிலைப்பாடாக கொண்டு வந்திருக்கோம்னு ஒரு சந்தேகம் வருது.
காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சிக்கிறது. இவங்கள் இந்த தீர்ப்பை இவர்கள் பெற்றதற்கு ஜெயலலிதாவும் அருண்ஜேட்லியும் சந்தித்தது ஒரு காரணமாக இருக்கும், அதன் பிறகுதான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோன் குற்றம் சாட்டுகிறார். அவர் அப்படித்தான் பேசுறாரு, போட்டுட்டு பேசுறாரா போடாம பேசுறாரான்னு தெரியல. அபத்தமாக பேசுவது, அடிப்படை இல்லாமல் பேசுவது, அவதூறாக பேசுவது என்பது ஈவி கே இளங்கோவனுக்கு பிள்ளை விளையாட்டு. ஒரு 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 தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாமா? இல்ல அவர் என்ன சொன்னார்? ஜெயலலிதாவும் அருண்ஜேட்லியும் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லல, சந்தித்தது தப்புன்னு சொல்லல, அவர் அந்த வார்த்தையெல்லாம் புரியப்பட்டது. அவர் சொன்னார் அதன் பிறகு இந்த தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது. அவரு சென்னைக்கு வந்தாரு, அம்மாவை சந்திச்சாரு, போயிட்டாரு. ஒரு கட்சியுடைய தலைவர், தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அருண்ஜேட்லி நீதிமன்றத்தில் தலையிட்டார்னு சொல்றாரா? அப்படி தலையிட முடியுமா? நான் கேட்கிற ஒரு குற்றவியல் நடுவர் மன்றத்தினுடைய அவரை நீதிபதினு கூட சொல்ல மாட்டாங்க, அவருக்கு நடுவர்னு தான் பேர், ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட். அவருக்கு தீர்ப்பில் இன்னொரு ஆள் தலையிட முடியுமா? நாஞ்சில் சம்பத்து நாடு தழுவிய சொற்பொழிவாள என்ன, அவர் ரிமாண்ட் பண்ணுகிற அதிகாரம் அவருக்கு இருக்கு, அவருடைய தீர்ப்பில் நான் தலையிட முடியுமா? என்னைய அநியாயம் இது, நாக்கு இருக்குன்னா என்ன வேணாலும் பேசிடுறத. நீங்க நாகரிகம் வேண்டாமா? நீங்க ஒண்ணுதான் சொல்றீங்க, போட்டுட்டு பேசுறாரா போடாம பேசுறாரான்னு சொல்றேன். எதை குறிப்பிடுறீங்கன்னு தெரியல. நான் என்ன கேக்குறேன், போட்டுட்டு பேசுறவன் மாதிரி பேசுறாரு? இல்ல, ஒரு அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இதற்கு முன்னாடி வந்து யாரும் வைக்காதது இல்ல, அதிமுக வைக்காதது இல்ல, மற்ற கட்சிகள் வைக்காதது இல்ல. இவர் சொல்றது ஒரு சந்தேகம், அது இல்ல. என்ன சந்தேகம்? எப்படி எப்படி சந்தேகத்தை எழுப்பலான்னு கேக்குறேன். சந்தேகத்தை எழுப்பக்கூடாது இல்லங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. நீ என்ன செய்ய போற? காங்கிரஸ் கட்சி மரணப்படுக்கையில் கிடக்கு, குஷ்பு இல்லைன்னா அதுவும் போச்சு. அவர் ஏதாவது காய் நகர்த்தலாமான்னு பாக்கிறார். ஒரு ஒண்ணு நகர்த்த முடியாது, நகரவே முடியாது. இல்ல, அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு முதல் அவர் மட்டுமே எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல திமுக தலைவர் கூட இதே குற்றச்சாட்டை வைக்கிறார். மைக்கேல் டி குன்ஹா நீதியரசர் அவர்கள் வந்து 150 முடிச்சுகள் போட்டிருக்கிறார் இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் குமாரசாமி கேட்கிறார். இப்ப அந்த 150 முடிச்சுகளும் அழிக்கப்பட்டுருச்சா? அப்படியானால் எங்கே நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார். நீதியரசர் குமாரசாமி மேல குற்றம் சாட்டுவது என்பது ஏற்கத்தகுந்ததல்ல. அப்படி யாரும் குற்றம் சாட்டல. அவர்கள் சொல்ல எங்கே நடந்தது, என்ன நடந்ததுன்னா, இது என்ன அவர் தெரியலன்னு கேள்வி கேட்கிறாரு. தெரியல, இது என்ன நடந்துச்சு அதுக்குள்ள. இதுவரைக்கும் 252 வழக்க அவருடைய நீதியரசர் ஆசனத்திலிருந்து அவர் விசாரித்திருக்கிறார். 248 வழக்குக்கு அவர் தண்டனை கொடுத்திருக்கிறார். 13 ஊழல் வழக்குகளை அவர் விசாரித்திருக்கிறார். 13 ஊழல் வழக்குகளுக்கு உச்சபட்ச தண்டனை அவர் கொடுத்திருக்கிறார். தெகல்கா வழக்குக்கு தண்டனை கொடுத்தது இதே நீதியரசர் குமாரசாமி தான். அதனால எங்கே நடந்தது, என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு இடம் காலி ஆயிட்டு இருக்கு. இவங்க இடம் காலியானதுனால பதட்டத்தில் பேசுகிற பேச்சு, இது பேச்சு இல்ல, உளறல் இது. நீதியரசர் குமாரசாமி பற்றிய விமர்சனம் வந்து உளறல் அப்படின்னு ஒரு முடிவு வந்தா, இதற்கு முன்னால் நீதியரசர் மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் தீர்ப்பு வழங்கிய போது இதே போன்ற குற்றச்சாட்டுகளை, இன்னும் சொல்லப்பட இதோட கடுமையான குற்றச்சாட்டுகளை அதிமுக பெருமாள் வைக்கலையே. உங்களுக்கு நன்றாக வைக்கலையே. நாம் நாஞ்சில் சம்பத் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை ஏறி எத்தனை மாசம், ஒரு வருஷம் ஆச்சு. ஏன் இந்த மாதிரி விமர்சனத்தை நான் கூட வைப்பேன்? மேனி சாப்டர் ட்ரையல் கிரீச்சர், மனிதன் பலவீனமான ஜெந்து, கண்டிப்பு மிகுந்த எங்கள் அம்மாவினுடைய தலைமை, இது மாதிரி விமர்சனத்தை எவனாவது வச்சிருமா? அதனால பொதுக்கூட்டமே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொதுக்கூட்டமே போடலையேங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு தொண்டம் பேசி இருக்கலாம், தெருவில் நிக்கிறவங்க ஒரு சத்தம் போட்டிருக்கலாம். ஆனா எங்க தரப்புல இருந்து அப்படி எந்த விமர்சனமும் நாங்க வைக்கல, வைக்க அனுமதி கிடையாது. அதிமுகவுடைய அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்ற வேலூருடைய மேயர் கார்த்தியாயினி அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினார் அந்த நகராட்சியில. அதற்கான கண்டனத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது, ஒரு மன்னிப்பு கேட்கிறாங்க. அதான் சொன்னேன், மேயருங்கிறத விட அவங்க ஒரு கார்த்தியாயினி, ஒரு கார்த்தியாயினி பேசிட்டாங்க, ஒரு காத்தவராயும் பேசிட்டான், அதுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க வந்து ஒரு 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 நகராட்சியோட மேயர், மாநகராட்சியோட மேயரா இருக்கும்போது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க சொல்ல அதான் மன்னிப்பு கேட்டுட்டாங்களே, அதனாலதானே பொதுக்கூட்டமே போடல. எவ்வளவு எச்சரிக்கையா ஒவ்வொரு அடியையும் அளந்து எடுத்து வைக்கிறாங்க. அம்மா இல்ல, என்னுடைய கேள்வி என்ன, இப்ப நீங்க
குமாரசாமி விமர்சிப்பவர்கள் பற்றி நீங்க கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க. அதே போல கூட கண்டனத்தை தெரிவிக்க விரும்பல, இது தப்புங்கிறனா அவங்களால முடியலங்க. அவர்களுடைய போதாமையும் அவர்களுடைய இயலாமையும் இப்படி அவர்களை புலம்ப வைக்கிறது. சமீபத்தோட பார்த்தோன்னா பாஜக வந்து ஒரு வித்தியாசமான போக்கை கையாளுது. உங்களோட சிறப்பா வந்து மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, அம்மா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வந்தா தமிழகத்தில் ஒரு வலுவான ஒரு ஆட்சியை நிலைநாட்ட முடியும், அவங்க மீண்டும் முதலமைச்சராக வரது. திரு இல கணேசன் சொல்றாரு, இந்த மேல்முறையீட்டுக்கு உகந்த வழக்கில் மேல்முறையீட்டுக்கான முயற்சி உள்ளங்கை நெல்லிக்கணியே, உள்ளங்கையில நெல்லிக்கணி இருக்குன்னு சொல்லுதில் என்ன தப்பு? இல்ல, அவர் ஒரு சட்ட வல்லுநராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு அரசியல்வாதிகளா இருக்கிறதுனால அவருடைய அரசியல் காய் நகர்த்தல்களுக்கு அடிப்படையா இது இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருது இல்லையா? அது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா நாங்க உருக்க நிக்க முடியுமா? அப்ப இது ஒரு அரசியல் ரீதியான எண்ணம் தான் நீங்க சந்தேகம்? எனக்கு தெரியல அதை பற்றி, அதை முடிவெடுக்க வேண்டியது எல்லாமே அம்மா தான். இல்ல, நீங்க வந்து நிச்சயமா குறிப்பிடுவீங்க, இது மேல்முறையீட்டுக்கு தகுதியற்ற வழக்கு, இது வந்து ஒரு அவதூறான வழக்கு, இதுல வந்து ஜெயலலிதா முழுமையா விடுதலை பெறுவாங்க, அவங்க மீண்டும் முதலமைச்சர் ஆகணும், இதெல்லாம் வந்து அதிமுக பிரமுகர்களுடைய கூற்று. ஆமா, அதே துணி, அதே குரல், அதே வாசகம் பாஜகவுடைய மத்திய அமைச்சர்களிலிருந்தும் பாஜகவுடைய மூத்த தலைவர்களிலிருந்து வரும்போது ஒரு அரசியல் ரீதியான சந்தேகம் எல்லாரும் எழத்தானே செய்யும். அப்படி ஒரு சந்தேகம் எழ வேண்டிய தேவையில்லை. அப்படி வந்தா கூட தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே? அதிமுக பாஜக கூட்டணி பற்றி சொன்னா கூட நல்லது தானே? மத்திய அரசு மாநில அரசாங்கம் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பு நல்லதுதானேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா நீங்க 2011 2014 வரைக்கும் காங்கிரஸ் அரசு இருக்கும்போது காங்கிரஸோட இணக்கமா போயிருந்திருக்கணும். இணக்கமா இருக்க ஒத்துக்கிடலையே பாஜக வந்து கருணாநிதி, கருணாநிதிங்கிற கையில வச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்ய முடியும்? பாஜக வந்து அதிமுக இணக்கமா செல்ல ஒப்புக்கொண்டு விட்டது இல்லையே? அப்படி ஒண்ணு இல்லையே, அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் இன்னும் ஒரு வருடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது, அதற்கு பிறகு பிஜேபியினுடைய தலைமையில தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் இன்னைக்கு பேசியிருக்காரு. நான் இன்னைக்கு ஏதோ ஒரு தொலைக்காட்சியில பாத்துட்டு தான் இங்க உங்ககிட்ட வர்றேன். அதற்கான வாய்ப்பு வந்து கூட்டணிக்கான வாய்ப்பு முழுமையடையல அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் முழுமையடையல, இன்னும் நாலு ஒரு வருஷம் இருக்குல்ல. நீதியரசர் குமாரசாமியுடைய இந்த தீர்ப்புக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் தங்களுடைய குழந்தைக்கு வந்து குமாரசாமி அப்படின்னு பெயர் வைக்கிறதும், அதுல வந்து கோயில்கள்லாம் நேர்த்து கடன் செலுத்துறதும், இது ஒரு உற்சாகத்தை மட்டுமே காட்டுகிறதா, இல்லாட்டி வந்து இது வேறு மாதிரியான சிந்தனையை உருவாக்கலையா? அதாவது எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தார், அவர் வந்து எக்ஸ்ரே எடுக்க மாட்டாரு, ஸ்கேன் எதுவும் செய்ய மாட்டாரு, போய் உட்கார்ந்த உடனே என்ன செய்யணும்னு கேட்பாரு, மிக குறைந்த 10 ரூபாய் தான் வாங்குவார். அவருக்கு பேரு டாக்டர் சீதாராம். எங்க அப்பா என் தம்பிக்கு சீதாராம்னு பேர் வச்சார். அந்த டாக்டருடைய ஒரு ஸ்கின் டிசீஸ். எங்க பெரியப்பாவை அவர்கிட்ட அழைச்சிட்டு போறோம், எல்லா டாக்டர்களும் கைவிட்டுட்டாங்க. அந்த டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போற, எம்ஆர்சி லண்டன்ல பிடிச்சவர், அப்படியா அப்படின்ட்டு அவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தந்தார். வெளியில கொண்டு வந்து மெடிக்கல் ஸ்டோர்ல கொடுத்தா ஒரு மார்க்கோ சோப்பு தந்தாங்க. மார்க்கோ சோப்பு தேய்ச்சி குளிச்சாரு, எங்க செத்தப்பாவுக்கு ஸ்கின் டிசீஸ், பெரியப்பாவுக்கு ஸ்கின் டிசீஸ் போயிடுச்சு. அடுத்த நாள் என் தம்பி பிறந்தான், சீதாராம்னு பேர் வச்சுட்டாரு. தப்பா? பெரிய நீங்க வந்து டாக்டர் சீதாராமன் எவ்வளவு பெரிய வல்லமை படைச்சதுன்னு சொல்றத விட அந்த சோப்பு எவ்வளவு பெரிய வல்லமை படைச்சதுங்கிற சீதாராம்னு பேர் வச்சு தப்பா? எங்க அம்மாவுக்கு அவர் விடுதலை வழங்கி இருக்காரு, கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர், அவன் எவ்வளவு தவிச்சிருப்பான், எவ்வளவு நாள் தத்தளிச்சிருப்பான், நாங்க நெருப்புல படுத்து கிடந்தோம் தெரியுமா? அரசியல் ரீதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காலி செய்யணுமானா அம்மாவுக்கு ஏதாவது சோதனை வரணும்னு கருணாநிதி திட்டமிட்டாரு, நாங்க அதுல இன்னைக்கு கரை சேர்ந்திருக்கோம், அதனால பேர் வச்சோம். இல்ல, ஒரு சட்ட ரீதியான வெற்றி என்பதை தாண்டின ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தாதாங்க. சட்டம் தெரியும், நானா வச்சேன் தொண்டன் வந்து உணர்வு பூர்வமா? ஆமா, உணர்வு பூர்வமா தான் இருப்பான். இந்த கட்சியினுடைய பலமே அதுதானுங்க. உலகத்தில் எந்த தலைவருக்காவது 234 பேர் இறந்திருக்காங்களா? அதுதான் இன்னொரு கேள்வி. அவருக்கு 230 பேர் இறந்தாங்க அப்படின்னு அது இறக்கக்கூடாது, இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்க கூடாது சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிவாரண நிதி கொடுத்துட்டே குடும்பம் என்ன செய்ய முடியும்? இது வந்து நிவாரண நிதியா? 5 பேர் நாளை தீர்ப்பு வருது, இன்னைக்கு 5 பேர் இறந்துட்டாங்க, அவங்களும் இருந்திருந்தா இந்த மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கணும் அம்மா சொல்றாங்க, அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அப்படி சொல்லிட்டு கட்சி சார்பா அவங்க குடும்பத்துக்கு நிவாரண நிதி கொடுக்கணும், சாமானியர்களும் மற்ற கட்சியிலும் நடுநிலை பார்வையில் வந்து நிவாரண நிதியா அல்லது ஊக்க நிதியாங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். அது எப்படி?
அது மனச்சாட்சி இல்லாம பேசுற பேச்சு, மனிதாபிமானமற்ற பேச்சு. இல்ல அதுதான கேள்வி வருது. எல்லாருமே வந்து ஒரு இது நடக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். சர்வ வல்லமை படைத்த தலைவரா இருக்கக்கூடிய ஜெயலலிதா வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னாருன்னு, அந்த விஷயம் நடக்கணுமா இல்லையா, அவங்க சொன்னதை மீறி ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவர்கள் உண்மையிலேயே அதை விரும்புகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதெல்லாம் எப்படி விரும்புவாங்க? அவங்க கருணையினுடைய சிகரம், கருணா சாகரம் அவர்கள் நினைச்சா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்க முடியாது. எப்படி முடியும்? நான் தீ குளிக்க போற சொல்லிட்டா தீ குளிப்பேன். அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இந்த 7 மாத காலத்திலுமே பாத்தீங்கன்னா அவர்களும் கூட தங்களுடைய அமைச்சரவை பணிகளை தொடராமல் அவங்க வந்து கோயில் கோயிலா அமைச்சரவை பணிகளை எந்த அமைச்சர் தொடரல? எதிர்கட்சியில் எல்லா கட்சியிலும் சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு, 7 மாதமாக தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக ரகசியமா கோவிலுக்கு போறோம், இங்க வெளிப்படையா கோவிலுக்கு போனாங்க அவ்வளவுதான். அமைச்சரவை எல்லாம் ஒழுங்கா இயங்கிட்டு தான் இருந்துச்சு. கவர்மெண்ட் நல்லா ரன்னிங்ல தான் போயிட்டு இருந்துச்சு. இல்ல திமுக துவங்கி தேமுதிக வரை காங்கிரஸ் பாஜக எல்லா கட்சியும் சொன்ன ஒரே குற்றச்சாட்டு, இந்த 7 மாதத்துல அரசு ஒட்டுமொத்தமாக முடங்கி கிடந்தது. அதெல்லாம் ஒண்ணு முடங்கலையே. ஏன் +2 தேர்வு முடிவு வரலையா? +2 தேர்வு முடிவுக்கும் அதிமுக அரசு சம்பந்தம் இருக்கு. வேற என்ன? +2 தேர்வு முடிவு ஆட்சி இருந்தாலும் வரும், ஆட்சி இல்லாட்டாலும் கவர்னர் ஆட்சி இருந்தாலும் வரும். அது வராது சார். தேர்தல் முடிவுனா வராம சட்ட ஒழுங்கு கெட்டுடுச்சா? 5 மாவோயிஸ்டுகள் வந்தாங்க கைது செய்யலையா? நேபாளத்தில் நிலநடுக்கம் 5 கோடி ரூபாய் உதவலையா? எதுல நாங்க பின்வாங்கி இருக்கோம் எங்க சர்க்கார்? உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வரைக்கும் நீங்க மிகவும் போற்றி போகக்கூடிய அம்மா உணவகமோ அம்மா மருந்தகமோ பல்வேறு கட்டடங்களோ 400க்கும் மேற்பட்ட பேருந்துகளோ 7 மாத காலமாக துவக்க விழாக்கா காத்திருக்கோம். இந்த திட்டங்கள்லாம் முன்னாடியே வந்தா அந்த அம்மா பேரு தானே விளங்கும், அந்த அம்மா பேருக்கு தானே புகழ் கிடைக்கும். அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம், அம்மா வந்து தொடங்கட்டும்னு. இந்த 400 பேருந்துகள் தரையில ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த நீங்க சொல்ற அதே அம்மாவுக்கு தான் அந்த புகழ் கிடைச்சிருக்கும். இன்னி வந்தா தானே ரீச் ஆகும் சார். தொட வேண்டியவங்க தொட்டாதான் சார் தொலங்கும். அவங்க வந்து தொடங்கட்டு நாங்க காத்திருக்கோம். இதுல வந்து இப்ப ஒரு இங்கதான ஒரு கேள்வி வருது. ஆட்சி நிர்வாகம், முதலமைச்சரா இருக்கிறவங்க, அரசு நடத்தக்கூடியவங்க அவர் திட்டம் முழுமையாக முடிவடைந்த பிறகு கூட அதை அப்படியே வச்சிருப்பாங்க. தங்களுடைய கட்சி தலைவர் வந்து இது எங்க ஆட்சி? அம்மாவுக்கு இப்படி ஒரு சோதனை, அம்மா வந்து தொடங்கட்டும்னு காத்திருக்கிறதுல என்ன தப்பு? இது மக்களுடைய என்ன குடிமுடிக்கு போயிடுச்சு? இது ஒட்டுமொத்த மக்களுடைய ஆட்சி. இது வந்து 7.5 கோடி தமிழர்களுக்கான ஆட்சி அப்படின்னு, 7.5 கோடி தமிழர்களுக்கான ஆட்சி. எல்லாரும் அம்மாவை இன்னைக்குதான் அங்கீகரிக்க போறாங்க. இதுவரைக்கும் பெறாத வெற்றியை நாங்க பெற போறோம். கருணாநிதி ஸ்டாலின் முகஞ்சுளிச்சா பொதுமக்கள் முகஞ்சுளிச்சதா அர்த்தமா? இல்ல நாங்க கேக்குறது 7 மாதாசுடைய செயல்பாடுல மக்களுக்கான ஒன்றும் கிடையாது. எல்லாம் முறையாக நடந்து கொண்டிருந்தது. அரசாங்கத்தினுடைய பயணத்தில் எந்த தயக்கமும் இல்லை, எந்த மயக்கமும் இல்லை. திமுக குரலா திரு ஸ்டாலின் சொல்றாரு ஐசியூல கடந்தது 7 மாதமாக இந்த ஆட்சி சொல்றாரு. அவரே ஐசியூல இருந்து எழுந்துதான் டெய்லி வர்றாரு. இது என்ன மாதிரியான கூட்டம்? அது என்னது? அவர் அப்பா முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர். அவங்க என்ன பண்ணாங்க? எப்படிங்க சொல்லுவாங்க ஐசியூல இருந்துன்னு சொல்லி? அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்ல முடியுமா? இந்த குற்றச்சாட்டுகள் அவங்க வச்சது. எந்த குற்றச்சாட்டு? இந்த ஒரு பேருந்து துவக்கப்படல, அம்மா உணவு அம்மா வந்து துவக்கணும்னு வச்சிருக்கோம், அம்மா வந்து துவக்கணும்னு வச்சிருக்கோம்ங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கழிப்பறை திறந்தாலும் 10 பை நிப்பான் 10 மினிஸ்டர். இங்க அது கிடையாது. வெற்று ஆரவாரம், வீண் ஆடம்பரம் அவங்க செய்தாங்க. அம்மா வந்து ஓகனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கூட கோட்டையில இருந்து தொடங்கி வச்சாங்க தெரியுமா? அது ஒரு சிக்கன் நடவடிக்கையா பார்க்கப்பட்டாலும் கூட இந்த 7 மாசத்துல அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கலாம், தொடர்ந்து இருக்கலாமே. மெட்ரோ ரயில் திட்டம் காத்து கிடக்கு, அதே மாதிரி பேருந்து. அம்மா வந்து தொடங்கி வைக்கட்டும். நான் கூட அதுக்குதான் ஆசைப்படுறேன், நாட்டு மக்களும் அதுதான் ஆசைப்படுறாங்க, அம்மா வந்து தொடங்கட்டும்னு. சோ அந்த திட்டங்கள் என்ன பயன் தருகிறது என்பதை தவிர தாண்டி அந்த திட்டத்தினால திட்டம் துவக்கி வச்சது யாருங்கிறத ரொம்ப முக்கியம் இல்ல. அது நீங்க ஒரு பேட்டியோட குறிப்பிட்டு இருந்தீங்க, இங்க வந்து கலவரங்களுக்கு இடமில்லை, காலித்தனங்களுக்கு இடமில்லை இருந்தீங்க. திருநெல்வேலியின் தூத்துக்குடியிலேயே மாதக்கணக்கா மரணங்கள் நடந்தது மறந்து போச்சா? மாறி மாறி படுகொலைகள் நடந்துட்டு இருந்தது மறந்து போச்சா? சார், உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இடத்துல சண்டை நடக்கலாம், அதை கட்டுப்படுத்துவதற்கும் அதை கைது செய்வதற்கும் அதை மீண்டும் அதை பரவாமல் தடுப்பதற்கும் நாங்க நடவடிக்கை எடுக்கலையா? இல்ல, நான் ஒரு கொலை நடந்தா உணர்ச்சி பட்டம் சொல்லலாம். தொடர் கொலைகள் மாறி மாறி நடக்கும்போது 2 மாவட்டத்தில் உள்ள கண்காணிப்பாளர் வந்து டிஜில இருந்து ஒட்டுமொத்தமா மாற்ற வேண்டிய அளவுக்கு நிலைமை போனதுங்கிறது ஒரு கையை மீறி போனதுக்கான மாத்தி இருக்காங்கல்ல, டிஐஜியை மாத்தி இருக்காங்கல்ல. எத்தனை கொலைகள் விழுந்த பிறகு? ஆமா, அதுக்கு பிறகுதானே மாத்த முடியும். ஒரு ஸ்டேஷன்ல அவருடைய ஏரியாவில் ஒரு கொலை நடந்தா அது சப் இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு இன்சார்ஜ். அது தொடருமானால் அரசாங்கம் விழிப்போட இருந்து அதற்குரிய அதிகாரிகளை மாற்றுறது. இதுல என்னது?
யானைகள் நடந்து போகிற பொழுது சில எறும்புகள் சாகத்தான் செய்யும், அதுக்காக யானை நடக்காம இருக்க முடியுமா? இந்த மாதிரி கொலைகள் வந்து முதலமைச்சர் இப்ப பத்திரிகையும் ஊடகமும் இப்ப அவேர்னஸ் வந்ததுனால வர்றது இல்லன்னா டெய்லி நிகழ்ந்து நடந்துட்டு நொடிக்கு ஒருத்தர் செத்துட்டு இருக்கான். இல்ல சாகிறதும் கொல்லப்படுறதும் வேறு வேறுங்கிறது கொல்ல இங்க ஒண்ணு சட்டம் ஒழுங்கு ஒண்ணும் கிடல. அப்ப திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த சட்ட ஒழுங்கு கிட்டத்துக்கு சாட்சி இல்ல, நானே திருநெல்வேலியில இருந்து தான் வரேன். அப்புறம் ஏன் ரெண்டு எஸ்பிக்கள் மாற்றப்பட்டாங்க ஒரு டி நடவடிக்கை அரசாங்கம் அவேர்னஸ் இருக்கு. சட்ட ஒழுங்கு கிடலன்னு மாற்றப்பட்டிருக்க வேண்டிய அவசியம், சட்ட ஒழுங்கு கெட்டதுனாலதான் மாத்தினது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறோம் நாங்க. சட்டம் ஒழுங்கு கெடவில்லைன்னு சொன்னதும் நாஞ்சில் சம்பத் கெட்டதுனால அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க. அதிகாரிகள் மாற்றப்பட்டன அரசாங்கம் தன்னுடைய கடமையில கவனமாக இருக்கிறது, கண்காணிப்பாக இருக்கிறது. எங்க தெற்கு பகுதியில இதெல்லாம் சகஜம், அங்க இப்படி உருவாகிடும். நீங்க வந்து நீங்க ஆலேஜ் ஹாஸ்டலுக்கு போன உடனே என் கிளாஸ்மேட் என்ன கேப்பான் தெரியுமா? நீங்க என்ன ஆளுன்னு தான் கேட்பான். அது பெருமைக்குரிய விஷயமா இருக்குதா? பெரிய பெருமைக்குரிய விஷயம் இல்லாத அந்த அந்த மண்ணினுடைய இயல்பு. இன்னொரு பக்கம் நீங்க ஒரு பேட்டில் குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இந்த ஆட்சியில முடக்கம் எல்லாம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா வந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு வந்து மேல மேல பதவி கொடுக்கற பத்தி சொல்லும் போது நீங்க திமுக வந்து குகன் இருந்தாரு, நம்பியா இருந்தாரு, சண்முகநாதன் இருந்தாலும் குறிப்பிட்டுறீங்க. உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் அலுவலகத்துல சில அதிகாரிகள் நியமிக்கிறதும் டிஜிபிக்கு மேல ஒரு அதிகாரி தலைமைச் செயலருக்கு மேல ஒரு அதிகாரி நியமிக்கிறதும் ஒன்னாயிர முடியுமா? ராமானுஜம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய அனுபவம் உள்ளவர். இப்ப இருக்கக்கூடிய டிஜிபி அப்படி இல்லையோ? அப்பழுக்கற்றவர். இப்ப இருக்கிற டிஜிபி அப்படி இல்லையோ? அப்படி இல்ல. அவருக்கு ஒரு அவருக்கு அவர் வழிகாட்டுவார். முதலமைச்சருக்கு ஒருத்தர் வழிகாட்டுவாரு, தலைமைச் செயலருக்கு ஒருத்தர் வழிகாட்டுவாரு, டிஜிபிக்கு ஒருத்தர் வழிகாட்டுவாரு. இதற்கு முன்னாடி அதே ராமானுஜம் யாருடைய வழிகாட்டலும் இருந்தாங்க இல்லாம இருந்தாங்களா? இந்த சீலா பாலகிருஷ்ணன் யாருடைய வழிகாட்டலும் இல்லாம இருந்தாங்களா? இருந்தாங்க. சோ யூ நோ தி டிஃபரன்ஸ். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுயமாக எதுவும் செயல்பட்டு செயல்படல, அவர் வந்து ஜெயலலிதாவுடைய பரிந்துரை வழிகாட்டலை பார்த்துட்டு இருந்தார். ஜெயலலிதா அந்த இடத்துல முதலமைச்சர் இருந்தாங்கன்னா அவங்க வேற யாருடைய வழிகாட்டுதலையும் பரிந்துரையும் தேட மாட்டாங்க, சரிதானே? அதாவது அம்மா அம்மையும் ஓபிஎஸ் நீங்க ஒப்பிடாது. அதுதான் சொல்ல வரேன். ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அவர் ஜெயலலிதாவுடைய பரிந்துரையில அவங்களுடைய அரசாங்கத்திற்கு ஆலோசனை சொல்வதற்கு அதுல அனுபவம் பெற்றவர்களை பயன்படுத்துவதில் என்ன தப்புன்னு கேட்கறது தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். என்னுடைய சண்முகநாதனை விட்டுவிட்டு பார்ப்போம். கருணாநிதி இன்னைக்கு வீட்டுக்கு போக சொல்லட்டும். அவர் போல நீங்க விடட்டு பார்ப்போம். அவருடைய உதவி சண்முகநாதன் இல்லைன்னா கருணாநிதி இயங்க முடியாது. நீங்க ஏதோ சுமூகமா போயிட்டு இருந்த குடும்பத்தில் கிடையாது, இயங்க முடியாது. எனக்கு இல்ல தெரியும். சரி, அனுபவசாரிகளை பயன்படுத்துறதுல தப்பு இல்லைங்க சார். சரி, அப்ப வந்து முன்னாள் டிஜிபி முன்னாள் தலைமைச் செயலர் இல்லாம இந்த அரசு இயங்க முடியாதா? இயங்க முடியும். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதாவுடைய பரிந்துரை ஆலோசனை கேட்பாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது யாருடைய ஆலோசனை கேட்கப்படுறது அவங்களே சுயமா முடிவெடுக்கக்கூடிய திறன் படைச்சவங்க, மாற்றுக்கிறது இல்ல. அவங்களும் ஆலோசனை கேட்பாங்களே அம்மாவும். யாருகிட்ட? ஓபிஎஸ் கிட்ட, வைத்தியலிங்கன்ட, நத்த விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமிட்ட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி விவாதிப்பாங்களே. அவர்கள் அறிவுரை வழங்குகிறார்களா கேட்கிறார்களா? டெமோக்ரசி மீன்ஸ் டிஸ்கஷன். அம்மா ஒண்ணு தன்னிச்சையெல்லாம் அப்படியெல்லாம் முடிவெடுக்க எல்லாத்தையும் கலந்து பேசிதான் முடிவெடுப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு முதலமைச்சருக்கு மேல ஒரு சூப்பர் முதலமைச்சர், டிஜிபிக்கு மேல ஒரு சூப்பர் டிஜிபி, சிஎஸ்க்கு மேல ஒரு சூப்பர் சிஎஸ்பி. இதனால யாருக்கு என்ன இழப்பு ஏற்பட்டதுன்னு தான் நான் கேட்கிறேன். இழப்பு கிடையாது, ஒரு நிர்வாகம் சரியான நடக்குதாங்க. சரியா போயிட்டு இருக்கு. இப்பதான் முன்னாடி ஆட்சியில் இருந்த திமுக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஆட்சி நடத்தினவங்க அஞ்சு முறை முதலமைச்சர் புகனை வச்சிருந்தாரு, சண்முகநாதனை வச்சிருந்தாரு, இன்னொரு ஆள நம்பியார் நம்பியார வச்சிருந்தாரு. ஆமா, அவரு வச்சுக்கலாம், நாங்க வைக்கப்படாதா? இதை தாண்டி இப்ப ஒரு அரசியல் ரீதியான விஷயம் பார்க்கும்போது நீங்க ஆளுங்கட்சியா இருந்து என்னென்ன செஞ்சிருக்க முடியுமோ அதை வந்து எதிர்கட்சிகள் இந்த ஏழு மாத காலத்துல ரொம்ப வேகமா செயல்படுத்துறாங்க நினைக்கிறீங்களா? ஏழு மாத காலமாக முதலமைச்சர் பதவியில் ஜெயலலிதா இல்லாதனால திமுக இருந்து காங்கிரஸ்ல இருந்து பாமக இருந்து தேமுதிக இருந்து எல்லா கட்சிகளும் ஒரு புத்தளிச்சி பெற்றுதான் நீங்க நினைக்கல? எங்க புத்தளிச்சி? எந்த உலகத்தில் நீங்க இருக்கீங்க? எழுச்சிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்த கூடாது. திருமாவளவனே தீண்டல்ல புத்தளிச்சியாமா, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆள விடப்பாங்க புத்தளிச்சியாமா, என்னங்க சொல்றீங்க நீங்க? திருமாவளவன் கூட்டணியில் இருக்கிறதும் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக இருக்கிறதா திமுக ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்தையை மாத்த அதுல இருந்து புண்ணியம் இல்லைங்க, பயணமே செய்ய முடியாது.
திமுக உடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நீண்ட கடிதத்தை பகிரங்கமான கடிதத்தை முதலமைச்சருக்கு அனுப்புறாரு. அதுல வந்து ஒரு கடிதம் ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முதலமைச்சர் சொல்லணும். இவர் யார்? இவரு கடிதம் அவரா எழுதினாரா? அவருக்கு யாரு எழுதி கொடுத்தது சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் கேள்வியா? என்ன கேள்வி? ஒவ்வொரு இதுலயுமே வந்து ஒவ்வொருத்தர் சட்டமன்றத்தில இருந்து வெளிநடப்பு செய்கிற பொழுது ஏன் வெளிநடப்பு செய்தேன்னு கேட்டாலே பார்த்து சொல்றவரு கடிதம் எழுதிடுவாரா? ஊர்ல உள்ளவங்க கிறுக்கனா? இல்ல ஒரு அறிக்கையோ கடிதத்தை பார்த்து அவருக்கு முடியாது, அவர் எழுதல. இல்ல முதலமைச்சராக இருந்த போது ஜெயலலிதா அவர்களும் சரி, முதலமைச்சராக இருக்கும் போது ஓபிஎஸ் அவர்களும் சரி, என்ன நரேந்திர மோடி அவர்களும் சரி, பிரதமர் எல்லாருமே வந்து பார்த்து படிக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். எல்லா புள்ளி விவரங்களையும் எல்லா விஷயங்களும் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தோங்கிறதுக்கும் பார்த்து படிக்கணுமா? ஒரு தவறு இல்லாம சரியான விஷயம் தகவல் சொல்ல தவறு. அப்ப இவர் என்ன பார்லிமெண்டேரியன்? எத்தனை எம்எல்ஏ நீ? இந்த விஷயத்தை பார்த்து சொன்னாலே அவருடைய ஆளுமை குறைஞ்சிருச்சு. ஆளுமையே கிடையாது, குறைஞ்சதுங்கிறது குறைஞ்சது, ஆளுமையே கிடையாது. திமுக நீங்க எந்த விதமான ஒரு எழுச்சியும் நீங்க பார்க்கல, ஒரு எழுச்சியும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி தினம் ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த கட்சியுடைய தலைவர் தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு 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 இளங்கோவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்கிறார், அவ்வளவுதான். அதனால எந்த புண்ணியமும் கிடையாது. அவர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அரசு மீது வைத்தார். எதற்குமே பதில் சொல்லாத சலனப்படாத அரசு. திரு எடப்பாடி பழனிசாமி கோடிக்கணக்கான ரூபாய்களை பதுக்கி வைத்திருக்கிற குற்றச்சாட்டு சொன்னவொடனே அந்த ஒரு பிரச்சனை பற்றி மட்டுமே ஒரு வழக்கை கொடுத்தார். மக்கள் மத்தியில் போயிடுச்சு அவர் கேள்வி கேள்வி. மற்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவதூறு வழக்கு கண்டுகிடல. எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ரூபாய் பதுக்கி வச்சிருக்காரு சொன்ன என்னங்க இது? அப்படியா இருக்குமோ அப்படின்னு மக்கள் நினைச்சிருவாங்க. அப்ப ஒரு வழக்கு போடுவோம் போட்டுருக்காங்க. சோ இளங்கோவனுடைய குற்றச்சாட்டு மக்கள் மனதில் மிகப்பெரிய ரீச் ஆயிருந்திருக்கு, கவனத்துக்கு போயிருக்கு, மக்களின் கவனத்துக்கு போயிருக்கு. அப்ப எது மக்களுடைய கவனத்துக்கு போயிருக்கோ அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியது, அதான் ரியாக்ட் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு? மத்ததெல்லாம் உண்மையா? அதனால தான் அவங்க அவதூறு வழக்கு தொடரலையா? நான் எல்லா அமைச்சர்கள் தான் குற்றம் சாட்டிட்டே இருக்கிறேன், அவங்க அதுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொன்னது மட்டும் அவதூறு வழக்கு தொடரங்க. அப்ப மற்ற குற்றச்சாட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. குற்றச்சாட்டு ஒரு வீட்டுல பணத்தை பதுக்கி வச்சிருக்காருன்னு சொல்றாருங்க. எவனாவது இப்படி சொல்லுவானா? எந்த பரதேசியாவது வீட்டில் பணத்தை வச்சிருப்பானா? இப்படி ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் குற்றச்சாட்டு வைக்கலாமா? அப்ப பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? அதனால வழக்கு போட்டிருப்பாங்க. திமுக காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் தேமுதிக பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் எதிர்கட்சியில பூரா ஒன்றிணைத்தது, மிகப்பெரிய ஒன்றிணைத்து எல்லாரும் டெல்லியில போய் பிரதமரை போய் பார்த்து வந்தாங்க. இது எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தலையா? ஒரு ஒற்றுமை இல்லை. விஜயகாந்த் ஸ்டாலின் ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல வச்சிருங்க பாருங்க, ரெண்டு மணி நேரம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. அதெல்லாம் ஒற்றுமையெல்லாம் வராது. யாரு முதலமைச்சர் அப்போ? யாருங்க முதலமைச்சர்? யார் லீடு பண்ண போறாங்க? மக்கள் முடிவெடுக்கிறவங்க தான். யாரு மக்கள் முடிவெடுக்கிறது? இதே இதே முடிவு எடுத்தாச்சு அம்மா முதலமைச்சர். இதே தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்த போது யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அம்மா. அது மாதிரி அவங்க திமுக வந்து திமுக பெரிய கட்சி, தேமுதிக திமுக பெரிய கட்சிங்கிறது தேமுதிக மறுக்காது. அப்ப திமுக லீடு எடுக்கும். தேமுதிகவும் திமுக கூட்டணி முதலமைச்சர் அந்த கட்சியோட பொருளாளர் சொல்லியிருக்காரு. தலைவர் தான் முதலமைச்சரா சொல்லியிருக்காரு. அவங்க அவங்களுடைய தலைவர் தான் முதலமைச்சரா. ஸ்டாலின் முதலமைச்சர் ஒவ்வொருலாம் எழுதி வச்சிருக்கான். தேமுதிகவும் திமுகவும் இரண்டு கட்சிகளா மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியிலும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியை தேமுதிக பெற்றிருக்கிறது. இது வந்து அதுல பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, பாரதிய ஜனதா கட்சி இருக்கா? இருந்தது, இப்ப இருக்கா? இருக்கு. அவங்க எல்லாரும் நான் கேட்கறது எல்லாருமே ஒன்றா போய் போயிட்டு இருந்தாங்க. இடதுசாரி இயக்கங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தவிர கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலும் போயிட்டு வந்தாங்க. டெல்லியில போய் தமிழனை அவமானப்படுத்திட்டு வந்தாங்க. பிரதமரை பார்த்து மனு கொடுத்ததுல தமிழனுக்கான அவமானம் எங்க வந்தது? பிரஸுக்கு பேட்டி கொடுக்கும் என்ன? ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் கோவப்படுறது உடனே தமிழப்படுது. இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில இவருக்கு கொஞ்சமாவது அடக்கம் இருக்கா? பொறுமை இருக்கா? இப்படி அசிங்கமா நடந்துக்கலாமா? இது போல உணர்ச்சி போறது வந்து ஒன்னும் புதுசு இல்லையா? என்ன ராஜீவ் சம்பத் எவ்வளவு உணர்ச்சி? நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். நான் ஒண்ணும் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். இதுல தலைமைக்குரிய ஏதாவது பண்பு இருக்கா? யானை தலையில மண்ணை அண்டி போட்ட மாதிரி தமிழ்நாட்டினுடைய மானத்தை டெல்லியில கொண்டு போய்
பகல்ல வித்துட்டு வந்துட்டானே. இல்ல அவர் அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. எதிர்கட்சி தலைவரா இருந்தா சட்டமன்றத்துக்கு வரணும், கேள்வி கேட்கணும். உங்களுக்கு தெரியாதுல்ல, சட்டமன்றத்துக்கு வராம இருக்கிறது வந்து முக்கிய பெருமை வராம இருக்கிறது புதுசு இல்ல. திமுக தலைவர் அதே பண்ணாங்க, அதிமுக பூச்சலாம் அதை பண்ணாங்க. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்னா வா சட்டமன்றத்துக்கு கேள்வி கேளு. இல்ல எதிர்கட்சி தலைவர் இருந்த போது ஜெயில் தான் வராம இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியாது. திமுக தலைவர் வராம இருந்திருக்காரு, ஜெயில் தான் வராம இருந்திருக்காங்க. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது. அவங்கவுங்க தலைமையை வந்து அவங்க கட்சி எப்படி கொண்டு போறதுங்கிறது ஒரு கணக்கில் உள்ளதானே, அது புதுசு கிடையாது. இப்ப அவர் என்ன கலைஞர் முதலமைச்சராக போறாரா? இதெல்லாம் நடக்கிற கதையா? ஒரு 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 கூட்டணிக்கான வாய்ப்பு பெரிதாக உருவாகி கொண்டிருக்குதுங்கிற நீங்க உணரலையா? இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க உறுதியா? கூட்டணி உருவானாலும் எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. நாங்க நாடாளுமன்ற தேர்தலிலேயே எந்த கட்சியினுடைய தெய்வம் இல்லாமல் தாட்சிணமும் இல்லாமல் 39 இடங்களில் நின்று 37 இடங்களில் வென்று இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய கட்சி ஆளுங்கட்சி, அதாவது ஆன்டி கவர்மெண்ட் ரோல் ஒன்னு இருக்கும். 1989 கலைஞர் முதலமைச்சர், நாடாளுமன்ற தேர்தல் வருது, ஒரு தொகுதியும் ஜெயிக்கல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு நாங்க ஆளுங்கட்சி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறோம். திமுகவுக்கு கணக்க எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு வாலிப பெரியார் ஏவிபி ஆசை தம்பி வடசென்னில் நின்று திமுகவினுடைய கணக்கு அன்னைக்கு கூட புதுப்பிச்சார். திமுகவுக்கு அக்கவுண்ட புதுப்பிக்க முடியல. நாங்க அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கோம், இவங்க என்ன கூட்டணியை காட்டி மிரட்டுறாங்களாமா? இல்ல உங்களுக்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வந்து மூன்று வலுவான அணிகள் இருந்தது. அதிமுக ஒரு அணியாகவும், திமுக ஒரு அணியாகவும், பாஜக தலைமையில் ஒரு அணியாகவும் இருந்தது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இப்ப இல்லாம எதிர்கட்சிகள் ஒற்றுமை ஆகுதோ அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி நோக்கம். ஒற்றுமை ஆனாலும் ஒன்னும் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், திமுக உடைய முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் கூட குறிப்பிட்டிருந்தாரு, இந்த மாதிரி நாங்க கூட்டா கூட இந்த மாதிரி எல்லா கட்சியும் வந்திருக்க மாட்டாங்க, விஜயகாந்த் கூட்டம் எல்லா கட்சியும் ஒன்றணிந்து வந்தாங்க. காட்டி கொடுக்கலாம் பாருங்க, அவன் தலைவனே அவங்க அவர் அவ்வளவு வேதனையில் இருக்காரு. ஏன்னா அவருக்கு 361 பேரு அவருக்கு மகன் கதிருக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்டாங்க, எம்பி சீட்டு. 361 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்த பிறகு அவருக்கு மகனுக்கு கொடுக்காம முஸ்லீம் நீம்க்கு கொடுத்து குர்பான் கொடுத்துட்டாங்க முஸ்லீம் நீக்க. அந்த வேதனையில அவர் சொல்றாரு. துரைமுருகன் எதற்காக சொல்றாரு அப்படிங்கறத தாண்டி அவர் வந்து விஜயகாந்த் கூட்ட அத்தனை கட்சிகள் வர்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட் உங்களுக்கு நாளைக்கு கூப்பிட்டு பாக்கட்டும். விஜயகாந்த் ஒரு தம்ப வாரம் வாரம் கூப்பிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? அதான் சொன்னேன், விஜயகாந்துக்கு வெட்ட வெளிச்சத்தை முந்திரு. விஜயகாந்துக்கு நிலைமை பாட்டம்மா பலவீனமாக இருக்கிறார், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், அவர் சிறைக்கு போக போகிறார், எல்லாரும் ரெடி ஆயிருவான் வாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏத்திட்டு போனாங்க. இங்க டெல்லிக்கு போனதை விட காட்மாண்டுக்கு போயிருக்கோம். பாமகவும் கூட தங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்துக் கொண்டு ரொம்ப ஆக்டிவான ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் இயக்கமாக வந்து அவங்களுடைய அடுத்தடுத்த மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அவங்களுடைய வேகம் அந்த கட்சி உட்பட நான் சொல்ற திமுக என்னுடைய கூட்டம் போட்டாங்க. அவங்க தினந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க, தினந்தோறும் அறிக்கை விட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்களுடைய அறிக்கை இளங்கவன் தான் விடுறாரு. என்னங்க சொல்ற, மது ஒழிப்பு கூட்டம் நடத்துறாங்க. தெரியாதவங்க யாராவது பேசினா நான் சண்டைக்கு போயிருவேன். பாண்டேமா தெரியாது, நீங்க சொல்லுங்க. விழுப்புரத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கட்சியில் நீ அறிக்கை விட்டு இன்னத்துக்கு ஆர்ப்பாட்டம் எதுக்கு விடுற நீ? இல்ல மாநிலம் முழுக்க அவங்க வந்து மதுவிலக்கு மாநாட்டு நடத்தினாங்க. மதுவிலக்கு மாநாட்டுக்கு வரவனே குடிச்சிட்டு வரானுங்கிறது தெரியுமா உங்களுக்கு? மயிலாடுதுறையில சம்பவம் நடந்தது தெரியுமா? சரி, அதுல இருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதா நம்ம முதல்ல உங்க கட்சியில அமல்படுத்தத அவங்க கட்சி இல்லாம ஒட்டுமொத்தமா எல்லாருமே அதுல இருந்து வெளியே வரணுங்கிறதா அவங்களோட முயற்சி. அதெல்லாம் சும்மாங்க, மதுவிலக்கு அமல்படுத்தணும் அது எப்படி முடிவெடுக்க வேண்டியது, அவர் மட்டுமா முடிவெடுக்கணும்? அம்மாவா கொண்டு வந்தாங்க மதுவிலக்கு, மதுவிலக்கு ரத்து பண்ணது அம்மாவா? சரி, திமுக பண்ணாங்கன்னு அதை தடை செய்யலாம்ல. லாட்ரி சீட்டை வந்து தடை பண்ணது ஜெயலலிதா தான் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குது இல்லையா? அதே போல இதையும் தடை பண்ணி சூழல உருவாக்கணும். இன்னி அதற்கு வருமானம் வரணும், அதற்கு மத்திய அரசாங்கம் நிதி தரணும், தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது. திரு ஸ்டாலின் கெடுத்து குட்டிச்சு வரைக்கும் வச்சுட்டு போயிருக்காரு கருணாநிதி, அதுல இருந்து மீட்டு கொண்டு வருவதே எவ்வளவு பெரிய வேலை. திரு ஸ்டாலின் சொல்றாரு, தமிழகத்தில் ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களிலும் லாபத்தில் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் டாஸ்மாக் தான். அப்ப நம்முடைய அரசுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியுது இல்லையா? நம்ம வந்து எல்லா நிறுவனங்களும் நட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க, இறங்கி கொண்டிருக்க, ஒரு நிறுவனம் மட்டும் லாபத்தில் இருக்கு, அது டாஸ்மாக் இருக்கு. ஆமா,
அது வந்து மேலும் மேலும் தமிழர்களை அழிக்கிறதுக்கான ஒரு நிலைமை இல்லையா? நான் ஒத்துக்கிறத நானே ஒத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் சொல்றேன், நமக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன். நான் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுதே கடற்கரை கிராமத்தில் மதுவிலக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். கல்லூரி மாணவனாக இருக்கும்போ ரெண்டு டம்ளர்கள் இது மாதிரி, ஒரு டம்ளர்ல மண்புழுவும் ஒரு டம்ளர்ல தண்ணி ஒரு டம்ளர்ல சாராயம் வச்சுட்டு மண்புழுவை எடுத்து தண்ணியில் போட்டேன். மண்புழு தண்ணியில் துள்ளி குதிச்சு விளையாடுச்சு. அதை எடுத்து அந்த மண்புழுவை எடுத்து அப்புறம் சாராயத்தில் போட்டேன், துடி துடிச்சு செத்துட்டு. இதுதான் மதுவினுடைய கேடு, குடிக்காதீங்கன்னு சொன்ன. ஒரு தான் எழுந்து சொன்னா என் வயிற்றுல நிறைய புழு இருக்கு, அதனாலதான் நாங்க குடிக்கிறோம்னு சொன்னோம். இது மக்கள் மத்தியில் செய்ய வேண்டிய மிகப்பெரிய தீவிர பிரச்சாரம். அதிக குடிகாரர்கள் எங்க இருக்காங்கன்னு சொன்னா ராமதாஸ் பேசுறாருல அங்கதான் அதிகமா இருக்காங்க. அதனால அவர் அது அந்த வேலையை பார்க்கட்டும். அவர் பாட்டாளி மக்கள் கட்சி கூட அதிமுகவோட கூட்டணி வந்துருமோன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புனாங்க. ஏன்னா திமுக பொருளாளர் ஸ்டாலின் வந்து தமிழக முதலமைச்சருக்கு ஒரு பகிரங்க கடிதம் எழுத இவர் வந்து இடையில போய் திரு அன்புமணி வந்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி ஸ்டாலினை கேள்வி இருக்கிறார். இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு, அன்புமணி ஸ்டாலின் கடிதம் எழுதுறாரு. இது பாஜக மட்டுமல்ல பாமக எங்க பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சிக்னல் உணர்த்துதான். பாமக எங்க பக்கம் வருதுன்னா அது கூட நடந்தாலும் ஆச்சரியப்படுது இல்லையே. மாக்கியவெல்லிக்கு இளவரசன் படிச்சிருக்கீங்களா நீங்க? அவ்வளவு படிப்பு இல்ல, படிச்சது இல்லையா? அதாவது சேரமாட்டேன்னு சொல்ற இடத்துல சேர்ந்துருவாங்க. யாரை அதிகம் எதிர்க்கிறார்களோ அவர் பக்கம் சேர்ந்துருவாங்க. அதுல ராமதாஸுக்கு அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அப்படின்னா அவர் வந்து கர்நாடக முதலமைச்சர் போய் சித்தாராமையா அவர்களை போய் சந்தித்து இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யாம விட்டுறக்கூடாது, ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கில் அவங்க மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார், வலியுறுத்தியிருக்கார். இப்போ கூட்டணி சேர்றது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற பெரிய துரோகம். எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் அம்மா அவர்கள். 1000 இருந்தாலும் அந்த இடம் வரைக்கும் அவர்கள் போயிருக்க கூடாது. இது ஒட்டுமொத்த தமிழகத்தை காட்டி கொடுத்த துரோகத்திற்கு சமம். இதனால் இவர்களுக்கு என்ன பலன் விளைய போகிறது? அம்மா சிறைக்கு செல்வதிலே அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சியா? அவருடைய அரசியல் எதிரியாக பார்க்கிறோம். அரசியல் எதிரியா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்ததே அம்மா தானுங்க. அது ஒரு காலம். அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன செய்ய போறாங்க அவங்க? அடுத்தடுத்து அவங்க எதுவும் செய்ய போறது இல்ல. நாங்களும் ஆதரிப்போம். மேகதாது அணைக்கு போனியா நீ? மேகதாது அணைய கெட்டாத அப்படின்னு சொல்றதுக்கு போனியா? இதுக்கு போற? அப்ப வன்மம் இல்லாவிட்டால் வக்கரம், இல்லாவிட்டால் வஞ்சகம். ஒரு அரசியல் ரீதியா திரு அன்பழகன் அவர்கள் வந்து மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாரு, மாறி மாறி அப்பீல் போனாரு. அன்பழகன் போனது அன்பழகனா போறாரு? அஞ்சுக புதல்வர் போனாரு. அன்பழகனுக்கு இன்னும் தெரியாது போன விவரம். அப்படியே இருக்கலாம். திமுக தலைவருடைய வழிகாட்டுதல் எல்லாம் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, அதுல ஒன்னும் குழப்பம் இல்ல. அன்பழகனுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது, திமுக முடிவா தான் இருக்கும். கட்சியை விட்டு நீக்கிறாருன்னு வச்சிருங்க, அவரை நீக்கிறதுக்கே அவர் கையெழுத்து போட்டுருவாரு. யாரு? அன்பழகன். அது எதிர்கட்சி பற்றி உங்களுடைய பார்வையா இருக்கலாம். இதுல என்னன்னா அதிமுக திடீர்னு ஒரு ஆள் இழுப்பு முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து திடீர்னு செல்ல கருணாநிதியே வந்துருவாருன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். சும்மா இருங்க, நீங்க எல்லாரும் வந்துருவாங்க எங்க அம்மாட்ட. ஆளுங்கட்சியா இருக்கும்போது இது போல இருப்பு இருக்கிறது வந்து நாங்க யாரும் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களுக்கு தெரியும் திமுக கடந்த 2006-11 இருக்கும்போது எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து அவருக்கு இழுப்பாங்க, இழுப்பான் பேசுவான். அதிமுக வந்தாங்கன்னா கருணாநிதியே வந்துருவாரோன்னு தோணுது. திமுக போனாங்க, அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ போனாங்கன்னா அவங்க இழுப்பாங்க. இது ஒரு ஐஸ்வர்யமான கட்சிங்க. இது பணம் புழங்கும் கட்சி. பணம் புழங்கும் கட்சி ஐஸ்வர்யமான கட்சி. இங்க இருந்த நிம்மதியா இருக்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டு ஒரு நாள் கேளுங்களேன், அவர் என்ன பாடுபட்டாருன்னு கேளுங்களேன். அவர் போகும் பொழுது நான் மதிமுகவில் இருந்தேன். நான் அப்பமே சொன்ன போகாதீங்க, உங்களை சமாளிக்க முடியாதுன்னு சொன்னேன். அவர் வந்து அதிமுக மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சாருங்கிறத மறந்துட முடியாது. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இவரு எழுதி கொடுக்கிறாருக்க. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு குழந்தை மாதிரி. இவர் 20 தமிழ் சொன்னீங்க, நாங்க எந்த எங்க முடக்கம் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. 20 தமிழர்கள் ஆந்திராவில் கொல்லப்பட்ட வாரத்தில் தமிழக அரசு வந்து உறுதியான நடவடிக்கை எதிரும் எடுத்ததாங்கிற கேள்வி எழுது. அவங்க வந்து பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க, ஆந்திர அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. 20 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அவர்கள் வந்து மரத்தை கடத்துவதற்காகவே சென்றிருந்தாலும் கூட 20 பேர் அநியாயமா என்கவுண்டர் கொல்லப்பட்டது அப்படிங்கிறது
ஒரு தமிழருக்கு அளிக்கப்பட்ட ஒரு மாபெரும் அநீதி. அதற்கு ஒரு வலுவான குரல் கொடுக்கப்பட்டிருக்க. பாமக சார்பில் வழக்கு தொடரப்படுது, மற்ற கட்சிகள் சார்பில் மனித உரிமை ஆணையம் அணுகப்படுகிறது. தமிழக அரசு என்ன செய்திருக்கிற கேள்வி அப்படிதான் நீடிக்குது. அதாவது 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட உடனே ரியாக்ட் பண்ணிட்டாரு. நான் அதுல முதலமைச்சர் பொறுப்பில் ஒரு கடிதம் எழுதினார், பிரதமர் கடிதம் எழுதினாரு, அதோட முற்று பெற்ற நடவடிக்கை தொடர் நீதிமன்றமே, ஆந்திர மாநில உயர் நீதிமன்றமே எல்லா நடவடிக்கையும் இன்னைக்கு மிகுந்த கூர்மையாக நேர்மையாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறீங்க? இல்ல உங்க நம்மளுடைய பிரஷர் இருக்கணும் இல்லையா? முல்லை பெரியார் பிரச்சனையோ, மேகதாது பிரச்சனையோ, காவிரி பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலுமே நீதிமன்றம் மற்றவங்க நடவடிக்கை எடுத்துதான் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய அழுத்தம் கொடுத்துட்டே தான் அழுத்தம் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம், நாங்களும் கொடுத்துருக்கோம். அது போன்ற அழுத்தங்கள் இதுல கொடுக்கப்பட்டதாங்கிறதா என்னுடைய கேள்வி. தேவையில்லை, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, எல்லா கட்சிகளும் குரல் கொடுத்துட்டு இருக்கு. இதுல ஒன்னும் கருத்து வேறுபாடு இல்லை. இல்ல மற்ற கட்சிகள் இன்னும் வேகமாக இயங்கியதோ தமிழக அரசு கொஞ்சம், அதாவது வேற கட்சிகளுக்கு இஷ்யூ இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வேணும். இங்கே தமிழகத்தில் இப்ப பொதுப்பணித்துறையில கடுமையான ஊழல் நடக்கு, ஒப்பந்ததாரெல்லாம் ஊழல் கேட்கறாங்கன்னு பொதுப்பணித்துறை அந்த இன்ஜினியர்கள்லாம் லஞ்சம் கேட்கறாங்க, பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களே குற்றம் சாட்டுறாங்க. நீங்க இஷ்யூவே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இது திமுக குற்றம் சாட்டினா பரவாயில்ல, பாமக காங்கிரஸ் குற்றம் சாட்டினா பரவாயில்ல. இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடியது பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள். ஒப்பந்தக்காரர்கள் தூண்டிவிட்டது யாரப்பா? என்ன துணிச்சல் அவருக்கு அந்த ஒப்பந்தக்காரருக்கு? நீங்க தான் கேட்கணும். பகிரங்கமா சொல்றாங்க, ஆடியோ கேசட் பண்றாங்க. ஆமா ஆமா, அவங்க அவங்க நடந்தது அவங்க பேசினதை யாரும் மறுக்கவே இல்லை, அவங்க மேல நடவடிக்கை இல்லை. இப்ப ஒரு கோவில்பட்டின்னு நினைக்கிறேன், ஒரு ஒப்பந்தக்காரர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, ரூபா வாங்கினவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, என்ஜினியர் இன்ஜினியர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது நடவடிக்கை அதை விசாரிச்சு அரசு நடவடிக்கை எடுக்கும். இல்ல இது மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறது, அரசு இயந்திரம் எவ்வளவு தூரம் ஒரு ஆபத்தான நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதனால ஒண்ணு அரசு இயந்திரம் ஒண்ணு இல்ல, இந்த மணல் போவலையா, மணல் வரலையா, சிமெண்ட் இறக்கலையா, கட்டடம் கட்டலையா, பாலம் கட்டலையா, வேலை நடக்கலையா, ரோடு போடலையா, எல்லா வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஆட்சிக்கு ஒரு அஸ்தமனம் வரப்போகுது, அதனால ஒரு பெரிய பூதாகாரமாக ஏதாவது பிரச்சனை கிடைக்காதான்னு சொல்லி இதை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஒண்ணு இல்ல, 4 ஆண்டுகள் முழுமையாக நிறைவு செய்கிறது இன்றோடு இந்த அரசு. 4 ஆண்டுகள்ல நீங்க செஞ்ச மிகப்பெரிய சேவையா அது நினைப்பீங்க? செய்ய முடியாத ஒரு விஷய வேதனையா அது நினைப்பீங்க? செய்ய முடியாதது என்றல்ல, எங்களுடைய குரல் இன்னும் கண்டுகொள்ளப்படவில்லைங்கிறதுல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காது. செய்ய முடிந்ததுன்னு கேட்டா நிறைய இருக்கு. இந்தியாவில் உயர்கல்விக்கு உகந்த மாநிலம் என்கிற நிலைமை நம்ம உருவாக்கியிருக்கோம். அது மாதிரி மருத்துவத்துறையில எல்லா மாநிலங்களும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறோம். அதையும் தாண்டி நீண்ட காலமாக இந்த நாட்டில் தீர்க்க முடியாது என்று கருதப்பட்ட முல்லை பெரியார் பிரச்சனையில 142 அடி தேக்கி தென் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியின் மடியில் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிறார்கள். இண்டஸ்ட்ரியலா ரெவல்யூஷன் ஒரு புரட்சி செய்வதற்கான திட்டங்களும், வெளிநாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்களை வரவழைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கு. அதுவே தெரியும், வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான மாநாடு 3 முறை தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமா, அது வந்து ஒரு சரியான நிர்வாகத்துக்கான அழகா பார்க்க முடியுமா? இல்லாத அவங்க அவங்களை எல்லாரையும் ஒரே நேரத்தில் அசம்பிள் பண்ணணும்ல, அதற்காக தானே மாநாடு, அதுக்குதான் மாநாடு. 2 பட்ஜெட் அதுல எல்லாரும் ஒரு நேரத்தில் ஒருங்கிணைக்க முடியல. 2 நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா நாட்டில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விஷயம், குஜராத் மாதிரி, ராஜஸ்தான் மாதிரி, அதாவது உங்களுக்கு அதுல பிராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருக்கு. இப்ப நான் ஒரு பட்டிமன்ற நடுவர், இதை நான் இப்ப உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். நாளைக்கு நான் ஒரு பட்டிமன்றம் நடத்த போறேன், 4 பேர்கிட்ட தேதி வாங்கியிருந்தேன், 4 பேரும் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்றான். பட்டிமன்ற பேச்சாளர்களே வரமாட்டேன்னு சொன்னா தொழில் முனைவர்கள் நினைச்ச நேரத்துக்கு வந்துருவானா? போஸ்ட்போன் பண்ணி இருக்குமே தவிர வேற ஒண்ணு இல்லை. அதற்கான காரணமா சொல்லப்பட்ட விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்க, கோடை காலம் என்பதால் மே மாசம் வேண்டாம் சொன்னாங்க. மே மாசம் கோடை காலங்கிறது உலகத்துக்கு கூட தெரிஞ்ச விஷயம், அது வந்து திடீர்னு அப்பதான் ஒத்திவைக்கும் போது தெரிஞ்சுங்கிறது எதிர்கட்சியோட விமர்சனத்துக்கு ஆளாகாதா? விமர்சனத்துக்கு ஆளானாலும் கூட இது ஒரு கோடை காலம்ங்கிறத விட அம்மா வந்த பிறகு அது வச்சுக்கலாம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதுதான் வெளிப்படையான காரணம் அப்படின்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சராக ஜெயலலிதா வர வேண்டும் அப்படிங்கிற தொடர் முயற்சிக்கு பிறகு இப்ப அவங்க வந்து எந்த தடையும் கிடையாது வந்துட போறாங்க. ரொம்ப சீக்கிரமே ஒரு தேர்தல் முன்கூட்டியே தமிழகத்தில் கொண்டு வரப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா நினைக்கிறீங்களா? அது அம்மா தான் தீர்மானிக்கணும். எப்போது தேர்தல் வந்தாலும் அதை சந்திப்பதற்கான தகுதியோடு இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில்
அனைத்து இந்திய அண்ணா திமுக மட்டும்தான். இல்ல உங்களுக்கு தெரியும், இப்ப வந்து அவங்க முதலமைச்சரா பொறுப்பேற்றாங்கன்னா 6 மாதத்துக்குள்ள அவங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படியானால் ஒரு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதன் பிறகு ஒரு 6 மாசம் கெடுதா இருக்கும், பொதுத்தேர்தலுக்கான நேரமே வந்துடும். அப்ப ஒரு இடைத்தேர்தல் ஒரு பொதுத்தேர்தல் அப்படிங்கிற தாண்டி இவங்க வந்து நேரடியாக பொதுத்தேர்தலே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு. பத்திரிகையில செய்திகள் வருது, அம்மா என்ன முடிவெடுக்க போறாங்கிறது 22ஆம் தேதி தான் தெரியும். சோ என்ன இடைத்தேர்தல் வந்தாலும் சரி பொதுத்தேர்தல் வந்தாலும் சரி உங்களுடைய வெற்றி உறுதி நீங்க நம்புறீங்க? வெற்றி உறுதி கல்லில் எழுதிய எழுத்து. எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது? எந்த விதத்திலையும் பாதிக்காது. நன்றி திரு நாஞ்சில் சம்பத். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுக்கு ஒதுக்கியதற்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.